உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கிச்சனில் இருக்கேன்ட்டு. நான் கிச்சன் எப்போதும் மாற்றலை, அதே கிச்சன் தான். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிச்சனில் எடுக்கிறேன். என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டிலேருந்து நான் இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து போராட்டில் நல்ல ஐடியாஸ் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும், நம்மளோட லைஃப்பில் எப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து கிச்சன் நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்கே உங்களுக்கு நான் வந்து ஐடியாஸ் ஷேர் பண்ணணுன்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டலான்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி வந்து அவங்க அந்த பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். அது பேண்ட்ரின்றது என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சாமான்களும், ஸ்பைசஸ், இந்த சமையலுக்கு வேண்டிய சாமான்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே இருக்குது, ஓப்பன் பண்ணால் நல்லா வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி அழகாக வருது. ஸோ இந்த மாடல் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வச்சுருக்கோம் ரொம்ப தேட வேண்டாம், எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. மேலே கீழே முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி ஈஸியாக வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ்லாம் வாங்கி நம்ம அழகாக வச்சுக்கலாம். இங்கே வரங்க இதில் வந்து பாக்ஸஸ் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதே வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ், இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக் நல்லாயிருக்கு. இதில் இது என்னென்னா வந்துட்டு இங்கே யூகேயில் இருக்கீங்கன்னா இங்கே வந்து வெயிட் ரோஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ அது நல்லா நல்லா ஸ்டாண்டர்டான ஒரு ஃபுட் ஸ்டோர் பண்ணுற பிளாஸ்டிக் தான். ஸோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸாக இருக்குது. ஸோ அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கே நிறைய நட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரேசன்ஸ், டேட்ஸு, சீட்ஸ்லாம், அப்புறம் சமையல் பண்ணிய பொடிகள்லாம் வச்சுருக்காங்க, மசாலா ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸில், ஆனால் ஒரே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு வந்து ஒரே சைஸாக இருந்தால் அழகாக இருக்கும். அப்புறம் இது மூணு ஒரே சைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஆக்சபிளாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் டவாஸ்லேயும் வச்சுருக்காங்க. பட் இதுவும் நல்லா ஃபுட் ஸ்டோரேஜ் பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லை வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிக்கோ இல்லை கிளாஸ் ஜாரோ வந்து ஏர் டைட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது பொருட்களும் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இது என்னென்னா வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸை நம்ம வேற எங்கேயாவது கபோர்டில் அடிக்க வைக்கணும்னா ரெண்டு மூணு கபோர்டு தேவைப்படும். இதெல்லாம் அப்படியே உள்ளே நல்லா அடங்கி அழகாக இது மாதிரி கபோர்டில் மூடிட்டேன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி நல்ல ஒரு நீட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிச்சன் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருந்தால் நல்லா இந்த மாதிரி டால் லாடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பேண்ட்ரி தனியாக இது பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டோர்ஸ் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எப்படி நல்லா அழகாக வச்சுக்கலாம். கீழே கூட நம்ம வந்துட்டு ஏதாவது பேஸ்கெட் வச்சு நம்ம இங்கே ஏதாவது வெஜிடபிள்ஸ் வைக்கணும் ஒன்றும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி பருப்பு வைக்கிறதும் இன்னொரு ஐடியா தான். ஸோ நான் வந்து என்னுடைய ஆக்சோ கண்டெய்னர்ஸ் காட்டினேன். பட் இந்த மாதிரி ஸ்டீலில் நம்ம வைக்கிறதும் வைக்கலாம். ஸ்டீலில் எப்பவுமே வைக்கும்போது இந்த மாதிரி நடுவில் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீத்ரூ ஏரியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கும்போது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்காம நமக்கு தெரியும். பட்லாம் ஒரே மாதிரி பாக்ஸஸ் வாங்கினா நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம் பருப்பு வகையெல்லாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த சீரியல் பாக்ஸும் மேலே காட்ட போகிறேன். இது என்னென்னா வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் அவசரமாக நம்ம சீரியல் எடுக்கும்போது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் இது சிஸ்டமா பிராண்ட். இதில் தான் வந்து நிறைய டிஃபன் பாக்ஸஸ்லாம் நல்லா வருது, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் வரும், டிஷ் வாஷர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப்லாம் வரும். இதில் என்னென்னா வந்துட்டு இது மாதிரி ஓப்பனிங் ஈஸியாக இருக்கனால அவசரமாக எடுத்து காலை சாப்பிடும்போது பவுலில் எப்படி கூட்டி நம்ம சாப்பிட்லாம். ஸோ சீரியல் பாக்ஸஸ்னே இது மாதிரி வருது, அதெல்லாம் வந்து வரிசையாக மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்ட் பேண்ட்ரியாக இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே வந்து க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஓப்பன் அப்படிலாம் ஆரோலாம் போட்டு அழகாக இங்கே ஜீரான் போட்டிருக்கோம், அப்படின்னா ஜீரகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஹல்தி, இங்கே வந்து நம்ம மஞ்சள் தூள்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவங்ககிட்ட எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டால் அவங்க சென்னையில் தான் வாங்கினேன் நாங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எங்கேன்னு தெரியாது, பட் பாருங்கள் நல்ல பெரிய ஸ்டால்ஸ்லாம் பாருங்கள், நல்ல ஷாப்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதை கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த இதுதான் போடணும் இல்லை நம்மளே கூட இல்லை, அது இல்லைன்னா என்ன ஸ்டிக்கர் எழுதி வச்சுக்கலாம், அது ஒரு மெயின் ஐடியா தான். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் திறந்து பார்க்க வேண்டாம், என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு பேப்பரில் ஒரு செலோ டேப்பில் மேலே நேம் எடுத்து ஓட்டினா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம எப்பவுமே வந்து நம்ம நேம் பண்ணணும் இந்த மாதிரி கிச்சனில் பொருள்லாம். ஸோ பேண்ட்ரி ஓவரால் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஓனாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து என்னுடைய கிரைண்டர் பற்றி கூட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் வச்சுருக்கேன்னா வந்துட்டு அல்ட்ராவேட் கிரைண்டர். அதுவும் ரொம்ப நாளாக வந்து நான் வரும்போது 11 இயர்ஸ் முன்னாடி நான் அதை வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து செக்கின் லக்கேஜில் தான் போட்டு வந்தேன், அது எனக்கு நல்லாவே வருது. அடிக்கடி இங்கே எல்லாருமே வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு மாவு அரைச்சி வச்சுப்போம். ஸோ அதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரீத்தி ப்ளூ லீஃப், அந்த மிக்சி ஜார்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வரும். ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்காங்க மெயினாக. ஸோ இங்கே ஓவராலாக எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதான் உங்களுக்கு மெயினாக காட்டலாம். அதுலேருந்து சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான். அது மட்டும் நம்ம சும்மா நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரேக் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா அழகாக இந்த ஸ்பூன்ஸு, அப்புறமா இந்த ஃபோர்க்கு எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இதில் கூட வந்து இது வந்து ஃப்ரூட் தோல் வந்து எடுக்கிறதுக்கு நல்லா நிறைய இதில் ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக இங்கே இங்கே இருக்க பேஸ்ட்ரிஸ்லாம் கூட வந்துட்டு இந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட், லெமன் ஜெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ குட்டி குட்டியாக வரணுன்னா வந்து நல்லா இது பண்ணலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும், இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தேய்ச்சி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லெமனை வந்து வெறும் புழிஞ்சு மட்டும் யூஸ் பண்ணாமல் லெமனோட தோலையே யூஸ் பண்ணுறாங்க, ஆரஞ்சோட தோலையும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெலாம் எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா ஹேண்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே ஸ்பூன் ரேக் ஒரு ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து நம்ம ஸ்பூன் நைஃப் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு நல்லா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசராக இருக்கும் ஃபுல்லாக.
தர்மா, நான் வந்து உங்களுக்கு ஓவராலாக சும்மா சுற்றி காட்ட போகிறேன். எப்படி இருக்குது சார் இந்த செட்டப், எப்படி வந்து இந்த சின்ன ஏரியாவை வந்து நல்லா அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேடையிலேயும் வந்து நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, அதை நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, சாரி இந்த மாதிரி கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு டேபிளில் கூட வச்சு ப்ளக் பாயிண்ட் கட்டில் வச்சுக்கலாம். பட் கிச்சனில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேற எங்கேயும் மூவ் பண்ணி போகாமல் இங்கேயே பண்ணிடலாம். அரைச்சா கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா நல்லா தொடச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்பேஸ் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹை லெவலில் பார்ப்போம். இப்போ சார் எப்பவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சிங்க் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக நம்மளுடைய பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிறது வச்சுக்கலாம். ஸோ இவங்க மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த மாதிரி கப்ஸ், கப் ஹோல்டர் எப்படி பார்த்துருப்பீங்கனாலும் இதே மாடல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படிலாம் இதிலே கூட நம்ம வந்து இந்த மாதிரி கப்ஸ்லாம் வந்து கழுவிட்டு இப்படி கவுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுக்கலாம், பிளேட் ரேக் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது கூட வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். இந்த கார்னர் ஸ்டாண்ட் எப்பவுமே இந்த கார்னர் ஸ்டாண்ட் என்னென்னா வந்து நல்ல ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இல்லாமல் இது லேயர்ஸாக இருக்குது பாருங்கள் நிறைய. இது பெரிய பிளேட்லாம் கூட அழகாக இதில் போகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேட், சின்ன பிளேட், அதுக்கப்புறம் சின்ன பிளேட் இல்லை பவுல்ஸ் இப்படி வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக நமக்கு ஏதாவது வேணும் பிளேட்ஸ்லாம் வந்து டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து இந்த இந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணாலும் வச்சுக்கலாம். தண்ணியாக இருக்கும்போது கூட வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடம் வந்து நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம், இது வந்து வுட் இல்லைனால. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்னர் பீஸ் ஆக்சுவலாக நான் அமேசானில் கூட பார்த்தா நிறைய அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து எங்கேயுமே வந்து நம்ம ஹூக் போட்டு ஸ்டாண்ட் போட்டு மாட்டணும்னு இல்லை, அதை பாட்டுக்கு அந்த இடத்துல வச்சுட்டா நிறைய வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நான் ஜஸ்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன். இது நம்மளோட விருப்பம் தான், ஆர்கனைசிங்னு இல்லை. பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கும்போது நம்மளுடைய சமையலே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சமையல் பண்ணுறதுக்கு சில இதெல்லாம் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஜூஸர்லாம் வந்து நான் ஸ்மூதி மேக்கர் வேறு பிராண்ட் வச்சுருக்கேன், கென்வுட் வச்சுருக்கேன், இதுவும் நல்லாயிருக்கு. ப்ரிவல் பிராண்டும் நல்லாயிருக்கு. ஸோ அவங்களும் அந்த மாதிரி கிட்ட மாடல் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்மூதி பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா சூப் மேக்கர் கூட வச்சுருக்காங்க மார்ஃபி ரிச்சர்ட்ஸில் வந்து. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஈஸியாக உள்ளே போட்டு ஹாட் வாட்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எதாவது போட்டு அரைச்சி ஈஸியாக ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா சூப் பண்ணிடலாம். பெஸ்டல் மோட்டார் எல்லா கிச்சனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நல்லா ஸ்டோனில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தா நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே போட்டு நல்லா மசாலாஸ் போட்டு நல்லா அரைக்கலாம் நல்லா. ஸோ இட்ஸ் நைஸ் பிளான்ட் சொல்லியிருக்கேன். எப்பவுமே வந்து கிச்சனில் ஏதாவது பூவோ இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு எப்பவுமே அது ஆக்சிஜனும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகு கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பீஸ் வச்சிடணும். அதுவும் நீங்கள் யாரும் புதுசாக வந்து ஏதாவது இந்த மாதிரி கிச்சன் எதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி நினைக்கிறேன், எப்பவுமே அந்த சிங்க் பக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி கார்டன் ஃபேஸிங்காக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கார்டன் இல்லைன்னா வந்துட்டு மோஸ்ட்டாக ரோட் சைடு இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஜன்னல் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்னா பாத்திரம்லாம் திறக்கும்போது அப்படி வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு வந்து பண்ணுற சிரமம் அவ்வளோவா தெரியாது, டக்குன்னு அப்படி இப்படி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நிறைய திங்க் க்ரீனாக பார்க்கும்போது. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் நல்ல ஒரு பெரிய விண்டோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட் நிறைய மெயினாக வருவாங்க, லைட் வரது முக்கியம் தான். ஸோ அந்த இந்த சிங்க் சைடில் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ்டு சைடில் வந்து இந்த மாதிரி அடுப்பு வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம இந்த சிம்னி இது மாதிரிலாம் நல்லா ஃபிட் பண்ணலாம். ஸோ சிம்னிலாம் இந்த இதே மாதிரி மாடல் இப்போலாம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் கூட கிடைக்குது. பட் இது நல்ல குட் பிராண்ட், நல்ல பாஷ் பிராண்டு. இதில் வந்துட்டு மேலே இந்த போட்டிருக்கனால எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், லைட்டு, ஃபேன் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இண்டக்ஷன், இது வந்து கேஸ். ஸோ இந்த கேஸில் நான் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி அலுமினியம் ஃபாயில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஈஸி கிளீனிங்காக இருக்கும். ஸோ நிறைய கேஸ் பர்னருக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போடாமல் இப்போ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹாட் பிளேட்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் ஆல்வேஸ் நல்லா கை கொடுக்கும். ஸோ பக்கத்தில் நல்லா இந்த மாதிரி ஹாட் பிளேட் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்குலேயே இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டாண்ட் வரும். ஸோ சூடான பாத்திரம் கூட நம்ம இந்த மாதிரி உடலில் கூட எடுத்து வைக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபினெட்டில் பாருங்கள் இன்னொரு ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி புல் அவுட் வர கேபினெட்ஸ் வந்து குவைட் ஹேண்டி. நல்ல ஒரு 6-7 பெரிய பவுலில் உள்ளே வச்சு அப்படியே தள்ளிட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை சுற்றி நம்ம கபோர்ட்ஸ் போட வேண்டியது முக்கியம். ஸோ ஒரு இடத்துல ஆயில் வச்சுக்கலாம், ஒரு இடத்துல மளிகை சாமான் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுல்ஸ்லாம் வைக்க தான் மெயினாக இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ கிளாஸ் பவுல்ஸ்லாம் வச்சுக்கலாம். கிளாஸ் பவுலில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னா வந்துட்டு இந்த பைரக்ஸ் இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே வந்து நல்லா அது வந்து ரொம்ப டியூரபிள் கிளாஸ், நல்ல டிஷ் வாஷர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப், அதனால் அது நல்ல டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா அழகாக கிடைக்கும். அது ஆல்வேஸ் ஃபுட் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சிராமிக் பவுல்ஸும் வந்து நம்ம இது பண்ணும்போது நார்மலாக அப்படி சர்வ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் சர்வ் பண்ண பாருங்கள், பார்க்கவே லுக் அழகாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து சிலதெல்லாம் நானும் வந்து கொஞ்சம் காப்பி அடிப்பேன். நிறைய இடத்துல நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நானும் சில ஐடியாஸ்லாம் வந்து எடுத்துப்பேன். யூஸ்வலாக நம்ம ஆல்வேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவும் நம்ம வீடு அவங்க வீடை போய் விசிட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் அவங்கவுங்க பண்ணும்போது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து அதை பண்ணிக்கணும். சார், இப்போ வந்து இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா வந்துட்டு இந்த சின்ன ஸ்பேஸில் ஒரு நாலஞ்சு ஐட்டம் அடிக்கிருக்காங்க, நல்லா ஈஸியாக. நல்ல ஒரு வாட்டர் ஃபில்டர், பிரிட்டா வாட்டர் ஃபில்டர், அப்புறம் க்யூடாக இருக்குது. இந்த மாதிரி நான் கூட இந்த மாதிரி சின்ன சைஸ்லாம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் வந்து இந்த மாதிரி குட்டியாக வைக்கும்போது ரெண்டு பேர் அப்படி சமைக்க போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம். எலக்ட்ரிக் குக்கர் வந்து நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னென்னா வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து கேஸில் பண்ணணும்னு இல்லை, அடுப்பே இல்லாத இடத்துல கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது டூருக்குலாம் போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். சின்ன பசங்களாம் ரொம்ப பசங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது மெயினாக எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயோ போய் ப்ளக் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஒரு ரைஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். வெறும் ரைஸ் தான் இல்லை, அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி விட்டோம், டொமேட்டோ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி டக்குன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குவைட்டாக ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வச்சுக்கலாம், அதுவும் இந்த மாதிரி குட்டி சைஸாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதையும் நம்ம வச்சுக்க. இது வந்து கிச்சன் பர்ஃபெக்ட் அந்த பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவ டூ டோஸ்ட் பண்ணுற மாதிரி டூ டோஸ்ட் வச்சுருக்காங்க. இது கூட வந்து சாண்ட்விச் மேக்கருங்க, இது நல்லாயிருக்கு. இதுவும் பிரெவல் கம்பெனி தான். ஸோ அழகாக சாண்ட்விச் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறனால எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேலே எங்கேயோ வச்சுட்டோம்னா நம்ம அதுக்காகவே பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். சாரி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் இது பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு, இந்த சூப் மேக்கர் வந்து என்னென்னா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, இது வந்து 25 மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஏன்னா தண்ணி நமக்கு நார்மலாக போனால் 5 மினிட்ஸ் ஆகும் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும். அதனால் 25 மினிட்ஸில் நல்லா குவிக்காக வந்து அதில் சூப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே கிச்சன்லேயே மேலே வச்சுக்கிறது அது நல்ல ஐடியாவாக இருக்குது. ஆல்சோ முக்கியமாக வந்துட்டு இந்த கேபினட்ஸ் சொல்லும்போது இந்த பக்கம் கபோர்டில் பார்க்கும்போது பாருங்கள், இதுவும் இங்கே வந்து ஒரு புல்லோட் கபோர்டு தான். ஸோ ஈஸியாக அப்படி வந்துடும். நிறைய வாங்கி வைக்கிற மளிகை சாமான் அதெல்லாம் இங்கே அப்படியே அடிக்கலாம். பாவம் நிறைய இதை அவங்களெல்லாம் காட்டுறேன் நான். ஸோ இதெல்லாம் குயிக்காக தான் காட்ட போகிறேன். பட் நிறைய வந்து இங்கே கவர் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணலாம்னா அடிக்கடி கடைக்கெலாம் போவோம்னா எல்லாம் ஸ்டாக்லாம் நல்லா ஃபுல்லாக ரெடியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா வந்துட்டு டிஷ்வாஷர் சொல்ல போகிறேன். டிஷ்வாஷர் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இங்கே. ஏன்னா முக்கியமாக எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப குட்டியான டிஷ்வாஷர் இருக்குது. என்னுடைய டிஷ்வாஷர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஸியாக வந்து எப்படி அப்லோட் பண்ண, எப்படி வந்து நம்ம உள்ளே லோட் பண்ணி எப்படி வந்து எடுத்துலாம், நான் உனக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறதையும் பாருங்கள். பட் அதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஏன் பிளேட்ஸ் எப்படி வைக்காமல் கவுத்து வச்சுருக்கீங்க, எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா வந்துட்டு என்னுடைய டிஷ்வாஷரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் அப்படி போட்டுட்டு இந்த ஃபேன் சுத்தும் இல்லையா, அது சுத்த விடணும். அப்போ தான் பிளேட்ஸ் அப்படி அழகாக வைக்க முடியும். இப்படி வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் என்னுடைய இது வந்து ஃபேன் இடிக்கிறதுனால நான் வந்து இப்படி வைக்க முடியாமல் இருந்துச்சு. பட் இப்படி வச்சிங்கன்னா நிறைய பிளேட்ஸ் வச்சு நிறைய வாஷ் பண்ணலாம். இது வந்து நல்லா அகலமான சைஸ். ஸோ டிஷ்வாஷருக்கு வைக்க போகிறீங்க, உங்கள் கிச்சனில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல பிக் சைஸ் டிஷ்வாஷர் வைக்கணும். அப்போ தான் வந்து நிறைய பாத்திரங்கள் வைக்க முடியும். ஈவன் பெரிய பாத்திரங்களுமே நம்மளுடைய அழக சாம்பார் இந்த குண்டான்லாம் எதாவது வைக்கணுமே கவுத்து வைக்கலாம் ஈஸியாக. ஹைட்டும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்வாஷரில் இன்னொரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் இருக்குன்னா வந்துட்டு இங்கே மெயினாக இங்கே கிளாஸ் கப்லாம் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் ஸ்பூன்ஸ் போடலாம். இதை தவிர இங்கே இன்னொரு இருக்குது பாருங்கள், ஸ்பெஷலாக ஒரு யூனிட் இருக்குது, இல்லை ஒரு சூப்பரான யூனிட். என்னென்னா வந்து ஃபோர்க்கு ஸ்பூன் அதெல்லாம் வந்து இது மாதிரியே அடுக்கி வைக்கலாம். அதுக்காகவே இது இந்த ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஃபோர்க்கு நைஃபு அதெல்லாம் இப்படி குத்தி வைக்கலாம். அதில் கரண்டிங்கெலாம் சைடில் வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே கீழே விழாது, மாட்டிக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரே இருக்குது, வெறும் வந்து மெயினாக கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் போடுறது. ஸோ மூணு லேயர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஷ்வாஷர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது, நிறையவும் அடங்கிக்குது. இது வந்து என்ன மாடல்னா பாஷ். ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ டிஷ்வாஷர் கவர் பண்ணியாச்சு. ஸோ முக்கால்வாசி அவங்களோட கிச்சனை வந்து நம்ம எல்லாத்தையும் காட்டியாச்சு. இப்போ அடுப்பு கீழே வந்து இங்கே அவன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே இங்கே நல்லா ஈஸியாக கபர்ட்ஸ், சைடில் கபர்ட்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. அப்படிலாம் இங்கே ஒரு ஐட்டம் என்னென்னா வந்துட்டு எழுதி நீங்கள் வந்து கிச்சனோடைய டோர்லேயே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மூடியெல்லாம் மாட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடித்து மாட்டிட்டாவே ஈஸியாக வந்து நம்ம மூடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கலரி தேடாமல் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கிளாஸ் மூடியாக இருந்தாவோ இல்லை ஸ்டீல் மூடியாக இருந்தாவோ இந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சுட்டா ஒரே ஒரு இதுலேயே வந்துட்டு ஒரு 6-7 மூடி இருக்கனால நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஐடியாஸ்லாம் பார்த்துருப்போம். இன்னொரு மினி ஐடியா இருக்குது என்னென்னா வந்து இந்த அடுப்பு கீழே அவன் வச்சுருக்காங்களே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதுவே வந்து ஒரு புல்லபிள் ரேக், நல்ல பெரிய தோசை அட்டாவா இது, அதெல்லாம் நிறைய கேஸ்ட் அயன் பேன் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு அழகாக அப்படியே மூடிடலாம். ஸோ வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த லேயரோடு சேர்ந்து அது அப்படியே மூவ் ஆகுது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்னால் இல்லை ஃபுல் ஸ்பேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பேஸ்
வந்து நம்ம நிறைய வச்சுட்டா வந்து நமக்கு நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே கிச்சனை கவர் பண்ணும் போதே அப்படியே நான் உங்களுக்கு இது சொல்கிறேன், இங்கே இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு அது பக்கத்தில் வந்துட்டு நல்ல ஒரு ஹீட்டர் ரேடியேட்டர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு நியூ மாடல் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுனால என்ன வந்து நிறைய சூடு வரும். குளிராக இருக்கும் போதெல்லாம் 6 மாதம் இங்கே குளிர், 6 மாதம் இங்கே வெயில், அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டு ஏரியாவில் இருக்கீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான வேர்ட்டிக்கல் ஹீட்டர்ஸ் நல்லா இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் நல்லா செய்வாது, நல்லா நியூ மாடல் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேடியேட்டருக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான ஒரு கிளாஸ் கேபினெட் இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு நல்லா தெரியும், நல்லா அட்ராக்டிவாக நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கப்ஸ், கிளாஸு, பாட்டி பாட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம அழகாக வச்சுக்கலாம். கேக் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா. ஸோ பார்க்கவே வந்து ஒரு சென்டராக ஒரு அட்ராக்டிவ் பீஸாக இருக்குது. நல்லா உள்ளே வரும்போது அழகாக நம்ம வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் அது மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஒரு நல்ல ஐடியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதில் நிறைய அடுக்கிக்கலாம். நிறைய கப்ஸு, கிளாஸஸ்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரே இடத்துல இருக்கும், தேட வேண்டாம் கெஸ்ட் வந்தால். அது மட்டும் இல்லாமல் நீட்டாக வைக்கும் போது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது, ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சொல்லும்போது நான் கடைசியாக உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு டிப்ஸ் சொல்லணும்னு இருக்கேன். இது கிச்சன் சம்மந்தப்படாமல் இருந்தாலும் கூட வந்து நீங்கள் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். போன சீன் உத்து பார்த்தவங்க கிளாஸில் ஏதோ கோஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, அது வந்து ஹஸ்பண்ட் கேமராமேன் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு ரெண்டு டிப்ஸ் மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். இதில் நான் வந்துட்டு நல்லா ஹேங்கர்ஸ்லேயே சாக்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக இது மாதிரி க்யூட்டாக இது மாதிரி கிடைக்குது. அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பீஸ்லேயே வந்து நம்ம ரெண்டு சாக்ஸ் அழகாக அது வந்து பேர் வந்து தொலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சாக்ஸையும் இப்படி இப்படி மாட்டி நம்ம காய வச்சிடலாம். ஒரே ஒரு ஹேங்கரை வச்சு நம்ம பாருங்கள் எவ்வளோ சாக்ஸ் காய வைக்கலாம், நிறைய எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் ஆக்சுவலாக காய வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பர் ஐடியாவாக இருக்குது. சாக்ஸும் தொலைஞ்சி போகாமல் இருக்கும், எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஐடியான்னு நான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது ஸ்டோரேஜ் வேணும், எதாவது ஹேங் பண்ணும் அப்படின்னாவே இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நல்லா இது வந்து பக்கத்தில் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்க அழகாக. இது என்னென்னா வந்து ஏதாவது டோரில் வந்து நீங்கள் எப்படி மாட்டிக்கலாம். இது வந்து எது வந்து சிங்க் கட்டில் இருக்க ஒரு டோரில் மாட்டிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் கப்போர்ட்ஸில் மாட்டிக்கலாம். ஈவன் டோர்ஸ் பின்னாடி கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அப்போ வந்து பெரிய ஜாக்கெட்ஸ் ஹேங்கர்ஸ்லாம் பண்ணலாம். பட் கிச்சனை வந்து கிச்சன் டவல்ஸ் மாட்டிக்கிறதுக்கு நல்லா வந்து நல்லா க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஹேங்கர்ஸ் எப்பவுமே வந்து நீங்கள் 2-3 சேவ் பண்ணி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதே மாட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இதில் ஏதாவது ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.